ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நீ காலைல டெஸ்ட் நம்பர் ஃபைவ்க்கு வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்போ அதுக்கு ஒரு ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரூபாய் பதினாயிரத்தி எண்ணூறுக்கு ஒம்பது மாதங்களில் ஆண்டுக்கு ஆறு ஒன்று பை நான்கு சதவீதம் வட்டி வீதம் கிடைக்கும் எனில் அதில் கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா அது வட்டி கணக்கு ஸோ அது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்கிலீஷில் இருக்கும் ஃபார்மில் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் இதில் அப்படியே அப்லோ அப்ளை மட்டும் பண்ணால் போதும் பதினாறாயிரத்தி எண்ணூறு அசல் கொடுத்துருக்காங்களா அதுதான் பி அடுத்து வந்துட்டு எவ்வளோ காலத்துக்கு ஒம்பது மாதங்களில் ஸோ ஒம்பது மாதத்தை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் இயருக்கு மாற்றணும் ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம் ஒம்பது பை பன்னெண்டுன்னு போட்டால் வருஷத்துக்கு மாரியுமா ஒம்பது பை பன்னெண்டு இந்த கீழே இருக்கக்கூடிய நூறு அப்படியே வந்துடும் இன்ட்டு ஆறு ஆறு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அவங்க ஆறு ஒன்று பை நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ஆறு ஒன்று பை நாலு பர்சன்டேஜ் இப்போ க்ராஸ்மெட்டிபிலே பண்ணால் இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்று இருபத்தஞ்சு பை நாலு இந்த ஆறு ஒன்று பை நாலு இந்த மாதிரி எழுதிக்கலாமா ஸோ அந்த ஆறு அப்படியே நம்ம போட்டுக்க போகிறோம் இருபத்தி அஞ்சு பை நாலு ஸோ இப்போ எல்லாத்தையும் அடிக்கொடுக்கணும் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா அடுத்து மூணாவது வகைப்பாடலை பண்ணுங்கள் இதை மூணு வாட்டி பண்ணலாம் இதை நாலு வாட்டி பண்ணலாம் அடுத்து இதை ஒரு இதில் பண்ணலாம் நாலாவது வகைப்பாடலை பண்ணலாமா நாலு ரெண்டு நாற்பத்தி ரெண்டுன்னு வந்துடும் ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ணலாம் இதை ரெண்டாவது பாடல் பண்ணலாமா இருபத்தொன்று இதை ரெண்டாவது படம் அடிச்சு கொடுத்தோம்னா ரெண்டு ஓகேவா மேலே அப்போ என்ன வந்துடும் இருபத்தொன்று இன்ட்டு மூணு இன்ட்டு இருபத்தஞ்சி ஜோடு பை ரெண்டு மேலே கிளாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு பை ரெண்டு ஓகேவா இப்போ இதை மருத்துவம்னா என்ன வரும் இரநூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஜீரோ இதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர் அதாவது தனி வட்டி மட்டும் கேட்டாங்கன்னா இது தான் ஸோ மொத்த தொகையை கேட்டாங்கன்னா இந்த பியோட இதை ஆட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ தனி வட்டி மட்டும் கேட்டனால இதுதான் அதுக்குரிய ஆன்சர் ரெண்டாவது சம் பாருங்கள் ரூபாய் பத்துக்கு நான்கு மாதங்களுக்கு மாதம் ரூபாய் மூன்று பைசா தனி தனிவெட்டி வீதப்படி தனி தனிவட்டியானது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஒரு ரூபாய்க்கு மூணு பைசா அப்போது பத்து ரூபாக்கு முப்பது பைசா இதானா கான்செப்டு இப்போ நான்கு மாதங்களுக்கு எவ்வளோவா வட்டி இருக்கும் ஸோ இப்போ நான்கு இன்ட்டு முப்பது பைசா அதாவது ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ புரியுது தான் நல்லா திருப்பிடுறேன் நாலு இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ அந்த வட்டி நாலு மாதத்துக்கு மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ ருபீஸ் இதுதான் இதுக்குரிய ஆன்சர் தனிவட்டி அடுத்து மூணாசம் பாருங்கள் ஒரு ஆண்டிற்கு ஐந்து சதவீதம் வட்டி வீதம் ரூபாய் ஐந்து ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் ஐந்து எனில் அசலின் மதிப்பு யாதுன்னு கேட்குறாங்க அதாவது பியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க வருஷம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் வட்டி வீதம் அஞ்சு வட்டியும் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா ஸோ இது எல்லாமே அப்படியே அப்ளை மட்டும் போதும் ஸோ தனி வெட்டிக்கு அஞ்சு சீக்குவல் டு பி வந்து தெரியாது அதனால் பீனே வச்சுக்கிறோம் எண்ணுக்கு வந்துட்டு அஞ்சு ஆறுக்கு வந்துட்டு அஞ்சு டிவைடடு பை நூறு இப்போ அப்படியே ராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா அஞ்சு இன்ட்டு இந்த நூறு மேலே போயிடும் டிவைடு பை அஞ்சு இன்ட்டு அஞ்சு இந்த ரெண்டு அஞ்சு கீழே வந்துடும் சீக்குவல் டு இந்த பி மட்டும் இருக்கும் ஒரு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு அடித்து கொடுத்துடலாமா அஞ்சாக எப்படி அடித்து கொடுத்தோம்னா இருபது ஸோ பி வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இருபது அசல் வந்துட்டு இருபது ரூபாய் இப்போது நாலாசம் வந்து பாருங்கள் எந்த அசலானது எக்ஸ் பர்சன்டேஜ் தனிவெட்டிக்கு எக்ஸ் வருடங்களில் ரூபாய் எக்ஸ் என்ற தனிவெட்டியை தரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ எல்லாமே எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு பி மட்டும் கேட்குறாங்க ஓகேவா எஸ்ஸை வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க எக்ஸு ஸோ பி வந்து தெரியாது அதை மட்டும் பி மட்டும் வச்சுக்கிறோம் என்ன வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு ஆரும் பார்த்திங்கன்னா எக்ஸ் பர்சன்டேஜ் டிவைட் பை நூறு இப்போ பி மட்டும் தான் கேட்குறாங்க மற்ற எல்லாத்தையும் எங்களை கொண்டு போயிடுங்க எக்ஸின்ட்டு நூறு பை எக்ஸு ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ் ஸ்கொயர் ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகும்மா மீதி எக்ஸ் மட்டும் இருக்கும் ஸோ பிடோட பியோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு பை எக்ஸ் இதுதான் இதுக்கு ஒரு சரியான ஆன்சர் பத்து அஞ்சா சமைப்பாருங்க ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு பர்சன்டேஜ் வட்டி வீதமும் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க ஸோ ஏழாயிரத்தி ஐநூறுவா பிரின்ஸிபல் வந்து சொல்லிட்டாங்க ஆறு வந்துட்டு எவ்வளோ வட்டி விதம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் ரொம்ப போய் கீழே நூறு அப்படி போட்டுருவோம் இப்போ வருஷம் வந்து ஒன்றரை வருஷம்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அரை வருஷத்துக்கு ஆறு மாதம் சரியா மொத்தம் எத்தனை மாதம் வருது அப்போ இது இயருக்கு மாத்தோன்னா பதினெட்டு பை பன்னெண்டு அந்த மாதிரி போட்டுக்கணும் ஸோ பதினெட்டு பை பன்னெண்டு இல்லைனா ஒன்று இப்படி இருக்குமா இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு ப்ளஸ் ஒன்று த்ரீ பை டூனு போட்டுக்கலாம் இந்த பதினெட்டுக்கு பை பன்னெண்டுக்கு பதிலாக த்ரீ பை டூனு போட்டுக்கலாம் ஸோ இது ஆறாவது ஆறாவில் அடித்தோன்னா த்ரீ இங்கே அடித்தோம்னா டூ ஓகேவா ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிரும் இந்த ரெண்டாவது படத்தில் இதை அடித்தோம்னா நாலு இப்போ அடுத்து என்ன இருக்கும் எழுபத்தஞ்சி நாலு மூணாக பன்னெண்டு எழுவத்தஞ்சி பன்னெண்டா தொள்ளாயிரம் ஸோ இதுதான் இதனோட தனி வட்டி அடுத்து இப்போது ஆராசம் வந்து பாருங்கள் அசல் ரூபாய் ஐயாயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி விதத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க ஸோ எல்லாமே கொடுத்துட்டாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு பத்து பர்சன்டேஜ் இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்து பர்சன்டேஜ் பை நூறு இன்ட்டு எத்தனை வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் இன்ட்டு அஞ்சு போட்டோன்னா எவ்வளோ தனி வருது ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க இந்த ஜீரோ அதில் சேர்த்தோம்னா என்ன வரும் ஐநூறு இன்ட்டு அஞ்சு அஞ்சு அஞ்சா இருபத்தி அஞ்சு டபுள் ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ ஸோ என்னுடைய தனி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடுத்து ஏலாசம் பாருங்கள் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு இரநூத்தி நாட்களுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் தனிவட்டியையும் தொகையையும் காணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க தனிவட்டியும் அதனோடய தொகையுமே கேட்குறாங்க ஓகேவா இப்போ அது எப்படி எழுதலாம் ஆறாயிரத்தி எழுநூத்தொம்பது கொடுத்துட்டாங்க இப்போ இரநூத்தி பத்தொம்போது நாலுன்னு கொடுத்துருக்காங்க அந்த வருஷத்துக்கு மாத்திர என்ன பண்ணணும் இரநூத்தி பத்தொம்பது டிவைட் பை முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஓகேவா இதுக்கு நிறைய ஷார்ட் கட் இருக்குது இப்போ எழுபத்தரவாய்ப்பாடுதல் அடித்தோன்னு பார்த்தீங்கன்னா மூணு அதாவது டிவைட் பை எழுபத்தி ஒன்று பண்ணோன்னா மூணு கீழே பண்ணோன்னா அஞ்சு வந்துடும் ஸோ இதை மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் போதும் அந்த டேஸ்க்கு ஸோ மூணு பை அஞ்சு இன்ட்டு இந்த நூறு வந்து அப்படியே போட்டுருங்க எத்தனை பர்சன்டேஜ் யார் கொடுத்துருக்காங்க பத்து பர்சன்டேஜ் அவ்வளோதான் நீ எப்பயும் போல சிம்பிளி பண்ணுங்கள் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அஞ்சாவது படில் அடித்து கொடுத்தோன்னா ஒன்று மூணு அஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு இன்ட்டு மூணு ஸோ நூற்றி முப்பத்தஞ்சு இன்ட்டு மூணு எவ்வளோ நானூற்றி அஞ்சு இதுதான் இதனோட வட்டிக்கான ஆன்சர் இப்போ அடுத்து எட்டாசம் பாருங்கள் ஒரு தொகையானது மூன்று ஆண்டுகளில் எண்ணூற்றி பதினைந்து ஆகும் மூணு வருஷத்தில் எண்ணூற்றி பதினஞ்சு ரூபாய் மாறுது ஸோ எண்ணூற்றி பதினஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ மொத்த தொகை அதே மாதிரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நான்கு ஆண்டுகளில் ரூபாய் எண்ணூற்றி ஐம்பத்தி நாளாக எண்ப எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாக மாறுகிறது ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தான் ஒரு தொகை பிரின்ஸிபல் தெரில அதனோடய மொத்த தொகை வந்துட்டு நாலு வருஷத்தை எவ்வளவோ மாறுது மூணு வருஷத்தில் எவ்வளவோ மாறுதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படி கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அந்த தொகை வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்க்கணும் ஓகேவா அதுதான் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கான வட்டி ஒரு வருட வட்டி காப்பீல் பண்ணுறோம் எப்படி ரெண்டுலேருந்தே கழித்தோம்னா எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு மைனஸ் எண்ணூற்றி பதினஞ்சு கழிச்சோன்னா எவ்வளோ வரும் ஒரு வருஷத்துக்கான வட்டி முப்பத்தி ஒம்பது ரூபா வரும் அப்போ ஒரு வருஷத்துக்கு தனி வட்டி பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது ரூபா அப்போ மூணு வருஷத்துக்கு எவ்வளோவா இருந்திருக்கும் அப்போ முப்பத்தொம்பது இன்ட்டு மூணு அவ்வளோதான் எவ்வளோவாக இருந்திருக்கும் நூற்றி பதினேழு இருந்திருக்கும் வட்டி மட்டும் நூற்றி பதினேழு ரூபான்னா சாரி இப்போ மூணு வருஷத்துக்கு பாருங்கள் மொத்தத்தகை எவ்வளோ இருக்குது எண்ணூற்றி பதினஞ்சு ரூபா அதில் வட்டி மட்டும் நூற்றி பதினேழு ரூபா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது இந்த எண்ணூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி பதினேழில் கழித்தா அசல் தொகை கிடைச்சிருமா எண்ணூற்றி பதினஞ்சு மைனஸ் நூற்றி பதினேழு போட்டலாமா போட்டால் என்ன வரும் அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதுதான் சரியான ஆன்சர் இல்லைனா எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிச்சிட்டோம் இன்ட்டு நாலு போட்டோம்னா நாலு வருஷத்துக்கான வட்டி க ஒரு அமௌண்ட் வரும் அந்த வட்டியை கொண்டு போய் இதோடய கழித்து பார்க்கலாம் சேம் ஆன்சர் தான் வரும் ஸோ நம்ம மூணு வருஷத்துலேயே கழித்து பார்த்துருக்கோம் ஸோ அறநூற்றி தொண்ணூத்தெட்டு தான் இதுக்கு சரியான ஆன்சர் இப்போ அடுத்து ஒம்பதா சம் வந்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையானது பத்து வருடங்களில் தனிவட்டி மூலம் இரட்டிப்பாக வேண்டுமெனில் அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு தெரியாது ஸோ பி அசல் வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் அது வந்துட்டு எவ்வளோவா மாறுது ரெண்டு மடங்காக மாறுது அப்போ மொத்த தொகை ஏ வந்துட்டு ரெண்டு மடங்காக மாறுது டூ எக்ஸாக மாறிடுது ஸோ இதுலேருந்து இது ரெண்டு கொடுத்துட்டாங்க இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் ஏலேருந்து பி அதாவது மொத்த தொகையிலேருந்து அசலை கிடைச்சோம்னா வட்டி கிடச்சிருமா ஸோ அதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் போட்டோம்னா வட்டி வந்து கிடச்சிரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ அவங்க அதில் என்ன கேட்க வராங்க எனில் வேண்டுமானால் வட்டி விகிதம் என்னவாக இருக்கும் ஸோ எண் வந்துட்டு என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க அவ்வளோதான் சிம்பிளாக போட்டுடலாமா எத்தனை வருஷத்தில் இரட்டிப்பாகுது சாரி எண் வந்துட்டு டென்னு ஆறு வந்துட்டு தான் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க எண் வந்துட்டு டென்னு இப்போ எல்லாமே நம்ம அப்ளை அப்ளை பண்ணாலே போதும் எஸ்ஐக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸு சீக்குவல் டு பிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு எண்ணுக்கு வந்துட்டு பத்து ஆறு தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆறுனே வச்சுக்கலாம் டிவைடு பை நூறு இந்த சைடு ஒரு எக்ஸ் இந்த சைடு ஒரு எக்ஸ் அடிச்சிடலாம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் இந்த டிவைடில் இருக்க பத்தைங்கட்டு கொண்டு வரப்போ மல்டிப்ளை ஆகிரும் ஸோ ஒன்று இன்ட்டு டென் டென் என்கிட்ட ஆறு மட்டும் இருக்குது ஸோ ஆறு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் இதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர் இப்போ அடுத்து பத்தாசம் பாருங்கள் ஒரு தொகைக்கான தனிவட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் ஒன்பை ஒம்பது மடங்காக உள்ளது ஓகேவா தனி வட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகையில் ஒன்பை ஒம்பது மடங்காக உள்ளது அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க மேலும் வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம் அதாவது என் சீக்வல் டு ஆர் ரெண்டுமே வந்துட்டு சமம்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க எனில் அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் எவ்வளவு வட்டி வீதம் ஆறு வந்து கேட்குறாங்க என்னென்னு ஓகேவா இப்போ வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் எஸ்ஐ எஸ்ஐக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒன் பை நைன் எக்ஸ் சீக்குவல் டு பிக்கு வந்துட்டு எக்ஸ் இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக ஆரை போட்டுக்கலாம் அப்படி தானே ஸோ அப்போது ஆறு தான் கேட்குறாங்க ஆர் ஸ்கொயர் கீழே நூறு வந்துடும் கரெக்டா இப்போது அடுத்தது என்ன பண்ணலாம் இங்கிட்டு ஒரு எக்ஸ் இங்கிட்ட ஒரு எக்ஸ் அடி கொடுத்துடலாமா இந்த நூறு இங்கிட்ட மேலே போயிடுச்சுன்னா நூறு பை ஒம்பது சீக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணணுன்னா வந்து ரூட் போடணுமா ஸோ ரெண்டுக்கு தனித்தனியாக ரூட் போட்டால் இங்கே ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிரும் ஸோ அப்போ நூறுக்கு ரூட் எடுத்தோம்னா பத்து ஒம்போதுக்கு ரூட் எடுத்தோம்னா மூணு ஸோ ஆர் சீக்வல் டு டென் பை த்ரீ டென் பை த்ரீ எப்படி போடலாம் மூணு ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் ஸோ வட்டி வீதம் கேட்டிருக்கனால இப்படி ஸோ இதுதான் அதுக்குரிய ஃபைனல் ஆன்சர் இப்போ அடுத்து பதினோராசம் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஆறு பர்சன்டேஜ் தனி வட்டி விதத்தில் மூன்று ஆண்டுகளில் ரூபாய் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு ஆகிறது எனில் அசலை காண்க ஸோ பதினொரு வருஷம் பார்த்தீங்கன்னா மூன்று வருஷத்தில் ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா ஆகுது அந்த மொத்த தொகை வந்துட்டு அப்போ ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி ரெண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் தெரியல குறிப்பிட்ட தொகைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அசலை வந்துட்டு பீனை எடுத்துக்கிறோம் எண் வந்து என்ன கொடுத்துருக்காங்க மூன்று வருஷத்தில் ஓகேவா ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் இப்போது ஏ கொடுத்துட்டாங்க ஏலேருந்து பி மதிப்பு அசலை கழிச்சிட்டோம்னா வட்டி கிடச்சிடுமா அதாவது தனி வட்டி கிடச்சிருமா ஸோ அதான் பண்ணியிருக்கோம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து பியை கழிச்சிட்டோம் அப்படின்னா தனி வட்டி கிடச்சிரும் இப்போ இது ஃபுல்லாக அவங்க கொடுத்துருக்க டேட்டா இது அப்படியே வந்துட்டு இந்த ஃபார்ம்னால் வந்து சப்ஸ்க்யூப் பண்ணுங்கள் எஸ்ஐ இருக்க இடத்துல ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு மைனஸ் பி போட்டிருக்கேன் சீக்வல் டு அசல் வந்துட்டு தெரியாதனால பி அப்படி வச்சுக்கிட்டேன் இன்ட்டு ஆர் வந்துட்டு ஆ ஆறுக்கு என்னுக்கு வந்துட்டு த்ரீ பை ஹண்ட்ரட் போட்டேன் ஸோ அது எப்படி இப்படி சால்வ் பண்ணலாம் நூறு அங்கே கொண்டு போயிடலாமா நூறை கொண்டு போனால் இங்கிட்டு இன்ட்டு நூறுன்னு வந்துடும் ஸோ அதை ரெண்டி அடுத்து அதை மல்டிப்ளை பண்ணுறோம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு டபுள் ஜீரோ மைனஸ் நூறு பி இங்கிட்டருந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பின்னு சொல்லி வரும் ஸோ அந்த நூறு பி இங்கிட்ட போகிறப்ப நூற்றி பதினெட்டு பீன் மாறிடும் சீக்வல் டு ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு டபுள் ஜீரோ இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துடும் பியை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு எப்படி போய் நூற்றி பதினெட்டு கீழே கொண்டு வந்துடலாமா எழுவத்தி ரெண்டு டபுள் ஜீரோ பை நூற்றி பதினெட்டு ஸோ அது ஃபுல்லாக இப்போ கொடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டால் எத்தனை வாட்டி அடிச்சு கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு வாட்டி அடி கொடுக்கலாம் ஸோ ஐயாயிரத்தி நானூறு எவ்வளோ ஐயாயிரத்தி நானூறு ஸோ இதுதான் அசலோட மதிப்பு ஸோ அடிச்சு தான் கரெக்டான மேட்டர் ஐம்பத்தி நாலு வாட்டி வரும் அந்த ரெண்டு ஜீரோ வந்துட்டு அப்படியே இருக்கும் அதை வந்து அப்படி ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ ஐயாயிரத்தி நானூறு தான் இதனுடைய அசல் மதிப்பு இப்போ பன்னெண்டாம் சம்பாருங்க ஒரு தொகையானது இருபது சதவீதம் தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் இரு மடங்காகும் ஸோ இருபது பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் இரு மடங்காகுது அதாவது மொத்த தொகை வந்துட்டு இரு மடங்காகுது ஸோ ஏசி கொள்ளும் டூ எக்ஸ்னு வச்சுக்கிறோம் பீன்றது எக்ஸ் வச்சுக்கிறோம் இதுதான் வந்துட்டு இரு இரண்டு மடங்கு ஆகுது டூ டைம்ஸ் இப்போ தனி வட்டி கண்டுபிடிக்கிற நம்மளுக்கு என்ன தெரியும் அசல் தொ மொத்த தொகையிலேருந்து அசல் தொகை அதாவது ப்ரின்ஸிப்பலாக மைனஸ் பண்ணால் தனி தனிவட்டி வந்துடும் ஸோ டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என்ன வரும் எக்ஸுன்னு வந்துடும் ஓகேவா இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணுங்கள் எக்ஸு இருக்கிற இடத்துல எக்ஸு பியும் எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம் என் வந்து அவங்க கேட்டிருக்காங்க ஆறு வந்துட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிவட் பை நூறு ஓகேவா இப்போ இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா ரெண்டாயிரம் பாடர் வச்சோம்னா அஞ்சு இங்கிட்ட இருக்கக்கூடிய கிளாஸ் மல்டிப்ளை பண்ணலாமா ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் இதோடு போய் இந்த எக்ஸ் கீழே வந்துடும் இந்த எண் மட்டும் இங்கிட்டு இருக்கும் எக்ஸ் எக்ஸ் அடி கொடுத்துட்டா எண் வந்து எவ்வளோ ஐந்து வருடங்கள் ஐந்து வருஷத்தில் ரெண்டு மடங்காக மாறும் பதிமூணா சம்மந்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் அதாவது ஆறு வந்துட்டு எட்டு பர்சன்டேஜ் குறிப்பிட்ட தொகைன்றதுனால பி வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம் எட்டு பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் மூன்று மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் எத்தனை மூன்று மடங்காக மாறுது இந்த அமௌண்ட் வந்துட்டு மூன்று மடங்காக மாறுது அப்போது மொத்த தொகை வந்துட்டு த்ரீ எக்ஸ் தனி வட்டி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் மொத்த தொகையிலேருந்து பிரின்சிபல் அதாவது அசலை கழிச்சா வட்டி வந்துடும் ஸோ தனி ஒட்டி பார்த்திங்கன்னா டூ எக்ஸ் ஆறு கொடுத்துட்டாங்க என்ன கேட்குறாங்க என் மட்டும்தான் கேட்குறாங்க இது எல்லாத்தையுமே அப்படியே இந்த ஃபார்முலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எஸ்ஐ இருக்க இடத்துல டூ எக்ஸ் பி இருக்க இடத்துல எக்ஸ் என்ன கேட்குறாங்க ஸோ என்னென்ன வச்சுக்குவோம் ஆறு வந்துட்டு எட்டு டிவைடு பை நூறு ஸோ எங்கிட்ட இருக்க ஒரு X, எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் அடியாயிருமா ஸோ அடுத்து cross multiply பண்ணுங்கள் இந்த நூறு மேலே போயிருமா டிவைடு பை இந்த எட்டு கீழே வந்துடும்மா சீக்வல் டு என் இந்த மாதிரி வந்துடும் ஸோ ரெண்டாவது வேப்பாலை அடிச்சு கொடுங்க நாலு திருப்பி நாலாவது வேப்பாளர் அடித்து கொடுங்க இருபத்தி அஞ்சு தான் இதுக்குரிய சரியான ஆன்சர் நாலாவது பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எ எண்பதாகவும் நான்கு ஆண்டுகளில் ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறுகிறது எனில் அசலை காண்க ஸோ வந்துட்டு பி வந்துட்டு கேட்குறாங்க நான் ஆறு வருஷத்தில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பதாகவும் நாலு வருஷத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மொத்த அமௌண்ட் வந்து மாறுது ஓகேவா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா ஸோ அது ரெண்டையும் கிடச்சோம் அப்படின்னா டூ இயர்ஸுக்கான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கிடச்சிடும் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது மைனஸ் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன வரும் தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டு வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தொள்ளாயிரத்தி அறுபதுனா ஒரு வருஷத்துக்கான ஒன் இயர்க்கான டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இதை டிவைட் பை டூ போட்டால் வந்துடுமா டிவைடு பை டூ போட்டால் நானூற்றி எண்பது ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட்டு நானூற்றி எண்பது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இன்ட்டு நாலு போட்டோம்னா நாலு வருஷத்துக்கான தனி வட்டி வந்து கிடச்சிரும் ஸோ ஒரு வருஷத்துக்கான வட்டி நானூற்றி எண்பதுனா நாலு வருஷத்துக்குன்னு வரப்போ நானூற்றி எண்பது இன்ட்டு நாலு எவ்வளோ வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸோ நாலு வருஷத்துக்கு வட்டி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதை கொண்டு போய் இங்கே இருக்கக்கூடிய மொத்த தொகை இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இது டூன்னு வச்சுக்கோங்க இந்த டூவில் போய் கழித்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ப்ரின்ஸிபல் அசல் தொகை வந்து கிடச்சிரும் ஸோ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்றது பார்த்திங்கன்னா அசல் தொகை மொத்த தொகை இதில் இருந்துட்டு பிஐ வந்து நம்ம கழிக்க போகிறோம் சாரி தனி தனியொட்டியை கழிக்க போகிறோம் தனி ஒட்டியை கழிச்சோம்னா என்ன வரும் பிரின்ஸிபல் வந்துருமா கழிச்சோம்னா என்ன வரும் ஜீரோ 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 ஆறு ஸோ பிரின்ஸிபல் எவ்வளோ வந்துடும் ஏழ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆறாயிரம் ஸோ பீன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் இதுதான் அதுக்குரிய சரியான ஆன்சர் அடுத்து பதினஞ்சா சம்மந்துட்டு படிங்க என்ன கொடுத்துருக்காங்க ஐந்து பர்சன்டேஜ் வருட வட்டி வீதத்தில் ரூபாய் ஏழாயிரத்தி இரநூறுக்கு இரண்டு வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு ஸோ கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா வந்துட்டு இதுதான் ஏன்றது மொத்த தொகை பீன்றது வந்துட்டு அசல் ஆறுன்றது வந்துட்டு வட்டி விகிதம் என்றது வந்துட்டு ஆண்டு ஸோ இப்போ ஏழாயிரத்தி இரநூறுக்கு அஞ்சு பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆறு வந்துட்டு அஞ்சு அப்படியே வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் நம்பர் எத்தனை வருஷம் ரெண்டு ஸோ என்று கடத்துல ரெண்டு போட்டிருக்கோம் இப்படி தான் எல்லா சம்பளையுமே பண்ணணும் இப்படி போட்டு ஒரு ஃபைனல் ஆன்சர் வரும்ல அதுதான் பார்த்தீங்கன்னா தொகை இப்போ அவங்க சம்மலம் என்ன கேட்டிருக்காங்க வட்டி மட்டும் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு மொத்த தொகை கண்டுபிடிச்சிக்கும் ஏழாயிரத்தி இரநூறு இதை எப்படி அடிச்சு கொடுக்கலாம் அஞ்சாயிரம் எப்படி அடிச்சு கொடுத்தனா ஒன்று பை இருபது நூறுமா இங்கே இருபது வந்துடும் கீழே ஒன்று பை இருபதுன்னு ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் இருபது ப்ளஸ் ஒன் இருபத்தொன்று பை இருபது இந்த ப்ராக்கெட் ஸ்கொயர் மேலே இருக்கக்கூடியது அப்படியே வந்துடும் ஸோ இதை அடுத்து வந்து விரிச்சு எழுதிருக்கும் ஏழாயிரத்தி இரநூறு இன்ட்டு இருபத்தொன்று இன்ட்டு இருபத்தொன்று பை இருபது இன்ட்டு இருபது ஸோ ஜீரோக்கு ஜீரோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடியாயிரம் ரெண்டு ரெண்டாக நாலு நாலாவது ஏற்படலாம் மொத்தமாக கிடச்சோம்னா என்ன வரும் பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு இருபத்தொன்று இன்ட்டு இருபத்தொன்று ஸோ இது மூணையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏ வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஸோ இது வந்துட்டு மொத்த தொகை அவங்க வந்து சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க வட்டி கேட்டிருக்காங்க ஸோ மொத்த தொகையிலேருந்து அசல் அதாவது ப்ரின்ஸிபிலை கழித்தா வட்டி வந்துட்டு கிடச்சிரும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து ஏழாயிரத்தி இரநூறு மைனஸ் பண்ணோன்னா வட்டி வந்து கிடச்சிடும் ஸோ மைனஸ் பண்ணப்போ என்ன வரும் எழுநூற்றி முப்பத்தி எட்டு இதுதான் இதனுடைய வட்டி இப்போ பதினாறாம் சம்பவம் வந்துட்டு பாருங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் இருபத்தி நாலாயிரத்துக்கு ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ வட்டி வந்துட்டு ஆறு மாதத்துக்கு அதாவது அரை ஆண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு கணக்கிடுறாங்க இந்த மாதிரி சமில் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க ஆறு பர்சன்டேஜை டிவைட் பை டூ போட்டுக்கணும் ஸோ பத்து பர்சன்டேஜ் இருக்கா டிவைட் பை டூ போடணும் ஃபைவ் இப்போ மாதிரி எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க ஒன்றரை வருஷம் ஸோ எத்தனை ஆறு மாதம் சேர்ந்து வரும் மூணு ஆறு மாதம் சேர்ந்து வரும் ஸோ இப்போ எண் சீக்கள் டு த்ரீ புரியுதா ஆறு மாதம் ஆறு மாதம் ஆறு மாதம் அப்போ தான் ஒன்றரை வருஷம் ஸோ எண் வந்துட்டு த்ரீ இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே வந்துட்டு நம்ம அப்ளை மட்டும் பண்ணால் போதும் ஸோ ப்ரின்ஸிபல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலாயிரம் ப்ளஸ் ஒன்று ஆறு இருக்க இடத்துல ரெண்டாக ஊற்றுருவோமா ஸோ அஞ்சு பை நூறு இருக்க இடத்துல மூணு ஆறு மாதத்துக்கு ஒரு அடி கணக்கிட்டனால இந்த மாதிரி வரும் ஸோ அப்படிலாம் அடிச்சு கொடுக்கலாமா ரெண்டாய் இருபத்தி நாலாயிரம் ஒன்றா எப்போலாம் அடித்து கொடுத்தோம்னா ஒன்று பை இருபதுன்னு வந்துடும் இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தொன்று பை இருபது க்யூ பொருக்கினால மூணு வாட்டி வருமா இருபத்தொன்று இருபது இன்ட்டு இருபது ஒன்று ரெண்டு மூணு மூணு ஜீரோக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு ஜீரோ கேன்சல் ஆகிருச்சா ரெண்டு ரெண்டாக நாலு நாலு ரெண்டாக எட்டு 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 இன்ட்டு மூணாக இருபத்தி நாலா ஸோ இங்கே இதெல்லாம் அடிச்சுட்டு மீதி மூணு போட்டுடலாமா என்ன வரும் மூணு இன்ட்டு இருபத்தொன்று க்யூ ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏ மொத்த தொகை அவங்க சம்பளம் வந்து என்ன கேட்டிருக்காங்க எஸ்ஐ வந்துட்டு கேட்டிருக்காங்க சாரி சிஐ வந்துட்டு கேட்டிருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன என்ன பண்ணணும் ஏ மைனஸ் பி ஸோ ஏ வந்துட்டு என்ன இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு மைனஸ் இருபத்தி நாலாயிரம் ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு இதுதான் 17 வட்டி பதினேழா சமை பாருங்கள் ரூபாய் எட்டாயிரத்துக்கு ஆண்டிற்கு பதினைஞ்சி சதவீதம் வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டு மற்றும் நான்கு மாதத்திற்கான கூட்டு வட்டியை காணுங்க ஸோ இரண்டு ஆண்டு மற்றும் நான்கு மாதங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி சமக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதுதான் ஃபார்முலா ஸோ அந்த ரெண்டு வருஷத்தை இங்கே போட்டுறோன்னோ நாலு மாதத்தை நாலு பை பன்னெண்டுன்னு இங்கே திருப்பி போடணும் ஸோ இந்த மாதிரி இருக்குது இதான் ஃபார்ம்லாம் அவங்க கொடுத்துருக்கையும் அப்படியே அப்ளை பண்ணலாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒன்று ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆறு வந்துட்டு பதினஞ்சு பை நூறு ரெண்டு வருஷம் திருப்பி நாலு மாதன்றனால பதினஞ்சு இன்ட்டு நாலு பை பன்னெண்டு பை நூறு இந்த மாதிரி வந்துட்டு வந்துடும் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் நாலாக இப்போ நீங்கள் கொடுக்கலாமா மூணு வரும் ஒன் பை த்ரீ ஸோ அந்த அடி அடிப்படுத்தோம்னா அஞ்சு வந்துட்டு இங்கே வந்துடும் ஸோ அஞ்சு பை நூறுன்னு வந்துடும் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் எட்டாயிரம் இங்கே அஞ்சாவது பாட்டில் அடித்தோம்னா மூணு கீழே அடிச்சோம்னா இருபது ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் இருபது இன்ட்டு ஒன்றா இருபது ப்ளஸ் மூணு இருபத்தி மூணு பை இருபது ஸ்கொயர் இங்கே அஞ்சு பை நூறுன்ட்டுருக்கு ஸோ ஒன்று பை இருபதுன்னு மாறிடுமா இருபது இன்ட்டு ஒன்று இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று பை இருபது இந்த மாதிரி வந்துட்டு வந்துடும் ஸோ இதை அடுத்த ஃபுல்லாக அடுத்து என்ன பண்ண குறித்து எழுதலாம் இருபத்தி மூணு இருபத்தி மூணு இந்த இருபத்தொன்று டிவ்டு பை இருபது 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 ஸோ இருபது தான் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ஸோ இதுக்கு அப்படியே அடிச்சு கொடுத்துடலாம் மீதி இருக்கக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தொன்று மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி ஒம்பது ரூபா வந்துட்டு வரும் ஏன் வந்துட்டு பதினோராயிரத்தி நூற்றி ஒம்பது ரூபா அவங்க என்ன கேட்டிருக்காங்க வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த தொகையிலேருந்து இந்த பிரின்ஸிபல் தொகையை கழிச்சிட்டா போதும் நூற்றி ஒம்போது எட்டாயிரம் ஸோ கழிச்சோன்னா என்ன வரும் மூவாயிரத்தி நூற்றி ஒம்பது மூவாயிரத்தி நூற்றி ஒம்பது இதுதான் இதுக்குரிய ஆன்சர் அதாவது வட்டி இப்போ அடுத்து பாருங்கள் பதினெட்டு ஆசம் பாருங்கள் ரூபாய் பதினைந்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தைந்தை ஒம்பது மாதங்களுக்கு பதினாறு சதவீதம் வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க ஸோ கூட்டு வட்டி வந்து என்னென்னு கேட்குறாங்க ஆறு வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த ஆறு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு சதவீதம் எண் வந்து பார்த்தீங்கன்னா நைன் மந்த்ஸ் ஸோ நைன் மந்த்ஸ் அதே மாதிரி அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பி வந்துட்டு பதினாறாயிரத்தி பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு பி வந்துட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க எண் வந்துட்டு ஒம்பது மாதத்துக்கு வட்டி வந்துட்டு அதே மாதிரி சமம் என்ன சொல்கிறாங்க காலாண்டுக்கு ஒரு முறை ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் ஒன் இயருக்கு பன்னெண்டு மாதம் ஸோ காலாண்டுன்றப்போ மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு நாலு காலாண்டாக இப்படி பிரிப்பாங்களா ஸோ அப்போ ஒரு காலாண்டுக்கு மூணு மாதம்னா இங்கே மொத்தம் ஒம்பது மாதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ அப்போ என் வந்து நம்ம என்ன எப்படி எடுத்துக்கணும் என் சீகள் டு மூணு ஃபார்முலில் அப்ளை பண்ணுறப்போ மூணுன்னு எடுத்துக்கணும் அதேமாரி இந்த ஆறு பர்சன்டேஜ் பதினாறு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ காலாண்டு எத்தனை காலாண்டாக பிரியாவோ நாலு காலாண்டாக ஒரு வருஷத்துக்கு பிரியும் ஸோ அப்போ டிவைட் பை நாலு பதினாறு பை நாலு போட்டோம்னா என்ன வரும் நாலு பர்சன்டேஜ் இதுதான் தான் வந்துட்டு இந்த ஃபார்முலாக அப்ளை பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா பி எவ்வளோ இருக்குது பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ஒன்று ப்ளஸ் நாலு சதவீதம் நாலு பை நூறு எண் வந்துட்டு மூணு ஸோ இந்த மாதிரி வந்துடுமா இந்த மாற்றக்கூடிய ஸ்டெப்ஸ் மட்டும்தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதை மாற்றிட்டு நார்மலாக எப்போயும் போல் அப்ளை பண்ண நானாக எப்போ கொடுத்தேன்னா ஒன்று பை இருபத்தஞ்சு ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னால் இருபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்று இருபத்தாறு பை இருபத்தஞ்சு க்யூ இன்ட்டு இந்த டைம் அப்படியே வந்துடும் பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ஓகேவா இப்போ இருபத்தஞ்சி க்யூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்கும் இருபத்தாறு க்யூப் இருபத்தாறு இன்ட்டு இருபத்தாறு இன்ட்டு இருபத்தாறு ஸோ மூணும் போட்டிங்கன்னா என்ன மதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏ பதினேழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு ஏனால் காம்பவுண்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க ஸோ இந்த பியோட மதிப்பு வந்துட்டு தெரியும்ல இதோட கழிச்சு வரணும் பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு மைனஸ் பண்ணணும்னா எவ்வளோ வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஸோ இதற்கான வட்டி இப்போ அடுத்து பத்தொம்போது சம்பாருங்கள் ரூபாய் முப்பதாயிரத்துக்கு ஏழு சதவீதம் ஆண்டுக்கு கிடைக்கும் தொகை கூட்டு வட்டியில் ரூபாய் நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு என்றால் மொத்த ஆண்டு எவ்வளவு ஸோ என்ன வந்துட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஸோ அப்போது மொத்தத்தொகை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ரின்ஸ்பலோட வட்டியை செய்தோன்னா மொத்த தொகை பிரின்ஸ்பல் எவ்வளோ முப்பதாயிரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட அந்த நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழில் கூட்டினோம்னா மொத்த தொகை வந்து கிடச்சிரும் ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துருக்கத இந்த ஃபார்ம்னால் போடுங்க ஸோ ஏக்கு வந்துட்டு முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பி வந்துட்டு முப்பதாயிரம் ஒன்று ப்ளஸ் ஆறு வந்துட்டு ஏழு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஏழு பை நூறு எண்ணை வந்து கேட்குறாங்க ஸோ என்ன அப்படி இருக்கட்டும் அடுத்திருக்கிறதுல பாருங்கள் அந்த முப்பதாயிரத்து கீழே கொண்டு வந்திருக்கேன் நூற காசு மல்டிப்ளை பண்ணோம்னா நூறு ப்ளஸ் ஏழு நூற்றி ஏழு பை நூறு ஹோல் ப்ராக்கெட் எண் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக மூணாவது வாய்ப்பில் அடிச்சு கொடுக்கலாமா மூணாம் வாய்ப்பில் அடிச்சு கொடுத்தோம்னா மேலே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று நாலு நாலு ஒம்பது இங்கே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இந்த மாதிரி வந்து வந்துடும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழுபை நூறு என் இந்த மாதிரி தான் அப்படியே இருக்கும் ஓகேவா இப்போது இந்த எண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போட்டால் இந்த வேல்யூ வருதுன்னு பார்க்கணும் எண்ணுன்ற இடத்துல ஸ்கொயர் அப்போ என் சீக்வல் டு டூ அப்ளை பண்ணோம்னா நூற்றி ஏழு பை நூறு ஸ்கொயர்னு வந்துடும் நூற்றி ஏழு நூற்றி ஏழு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் டபுள் ஒன் டபுள் ஃபோர் நைன் வரும் நூறு இன்ட்டு நூறா பத்தாயிரம் ஸோ அந்த வேலையை வரும் ஸோ அப்போ எண் வந்துட்டு என்ன பண்ணும் ஒரு ரெண்டு ஸோ அப்போ எண் வந்துட்டு அந்த ஆண்டுகள் வந்து எத்தனை வருஷமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்தில் இந்த மாதிரி மாறும் எண் வந்துட்டு இரண்டு ஆண்டுகள் அடுத்த இருபதா சம்மந்து பாருங்கள் ரூபாய் ஆறாயிரம் ஆனது அஞ்சு பர்சன்டேஜ் ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ஆறாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சாக மாறும்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஆறாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ சீக்வல் டு ஆறாயிரம் ரூபாய் ஒன்று ப்ளஸ் எத்தனை பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் எத்தனை வருஷத்தில் மாறும்னு சொல்லி கேட்குறாங்க போன மாதிரியே தான் ஸோ இங்கே அடித்து கொடுத்தோன்னா ஒன்று பை இருபது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும் இதை கீழே கொண்டு வந்துடுங்க ஆறாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பை ஆறாயிரம் இது காசு டெலிவரி பண்ணிங்கன்னா இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தொன்று பை இருபது என் இந்த மாதிரி வந்துட்டு வந்துடுமா இப்போ அடுத்து என்ன பண்ணணும் இந்த டேம் ஃபுல்லாக அடிச்சு நம்ம ஷார்ட் பண்ணணும் இது என்ன பண்ணலாம் மூணாவது இப்பாடில் அடிக்கலாமா மூணாவது இப்பாடில் மேலே அடித்தோம் பார்த்தீங்கன்னா என்ன வரும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அஞ்சு கீழே வந்துட்டு ரெண்டாயிரம்னு வரும் திருப்பி இதை என்ன பண்ணலாம் நாலாவது வேப்பாடாக அடிக்கலாமா அஞ்சாவது இப்பாடாக அடிக்கலாமா ஸோ அஞ்சாவது டிவைட் பண்ணிங்கன்னா கீழே எழுதுகிறேன் பாருங்கள் நானூற்றி நாற்பத்தொன்று பை நானூறுனு வந்துடும் இங்கிட்ட இருபத்தொன்று பை இருபது எண்ணுன்னு இருக்கும் ஸோ இந்த ஸ்கொயர் எண்ணு இருக்க இடத்துல ஏதாவது ஒரு வேல்யூ நம்பர் போட்டிங்கன்னா அது வந்துட்டு இந்த வேல்யூ வரணும் இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸோ நம்ம ரெண்டு போட்டு பார்ப்போம் இருபத்தொன்று பை இருபது ஸ்கொயர் ஸோ இருபத்தொன்று இருபத்தொன்னா நானூற்றி நாற்பத்தொன்று இருபது ஸ்கொயர் நானூறு ஸோ இந்த ஆன்சர் வந்துருச்சா ஸோ அப்போ இன்னும் வந்து என்ன இரண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளில் ஆறாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சாவது மாறும் அடுத்து இருபத்தொருவாசம் பாருங்கள் ஆண்டு கூட்டு கூட்டுவெட்டி முறையில் இரண்டு ஆண்டுகளில் அசல் ரூபாய் அறநூற்றி நாற்பது ஆனது ரூபாய் எழுநூற்றி எழுபத்தி நாலு புள்ளி நாற்பதாக கிடைக்க பெற்றால் ஆண்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த எழுநூற்றி எழுபத்தி நாலு புள்ளி நாற்பதாக மாறுது ஏதான் அது பி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பது ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் அதான் வட்டி வீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஒன் எக்ஸ்னு வச்சுக்குவோம் பை நூறு எத்தனை வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் இப்போ இந்த அறநூத்தி நாற்பது கீழே கொண்டு வந்துடலாமா அதுக்கு முன்னாடி இங்கிட்ட ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது ஸோ டிவைடட் பை நூறு போட்டுக்கலாம் ஹோல் நம்பராக மாற்றலாம் ஸோ கீழே நூறு இருக்குமா இந்த நம்பரையும் கீழே கொண்டு வந்துடுறோம் ஸோ இன்ட்டு நூறு போட்டோன்னா இந்த மாதிரி வந்துடுமா அறுபத்தி நாலாயிரம்னு சொல்லிட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை நூறு ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துடும் இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எட்டாவது வியப்பரம் அடி கொடுக்கலாமா எட்டாவில் அடிச்சு ஃபஸ்ட்டு ஜீரோக்கு ஜீரோ அடிச்சுருங்க எட்டாவில் அடி கொடுத்தா என்ன வரும் எட்டு எட்டு அறுபத்தி நாலு டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ இங்கேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் எயிட்னு சொல்லிட்டு வரும் திருப்பி இதை எட்டாவது வாய்ப்பில் அடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே என்ன வரும் நூற்றி இருபத்தொன்று கீழே நூறுன்னு சொல்லிட்டு வரும் இது எப்படி எழுதலாம் நூற்றி இருபத்தொன்னு பை நூறு சீக்கிரம் எழுத கிராஸ் எழுதி போகணுன்னா நூறு ப்ளஸ் எக்ஸ் பை நூறு ஸ்கொயர் இந்த மாதிரி சொல்லிட்டு போட்டுடலாமா இப்போது அடுத்து இந்த எக்ஸ் தான் வந்து இப்போ கண்டுபிடிக்கணும் ஸோ அவங்க ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ நாலு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க ஓகேவா அந்த நாலு ஆப்ஷனில் இருக்கக்கூடியதான் ஒன்று எடுத்து போட்டு கூட்டி டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஆன்சர் வரணும் இப்போ கரெக்டான ஆன்சர் பத்து ஸோ நம்ம பத்தையை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நூறு ப்ளஸ் பத்து நூற்றி பத்து பை நூறு ஹோல் ஸ்கொயர் வந்துடுமா இப்போ ஜீரோ ஜீரோ அடிச்சிடலாமா அப்போ என்ன வரும் பதினொன்று ஸ்கொயர் பை பத்து ஸ்கொயர் தனித்தனி அழிக்கிறேன் பதினொன்று ஸ்கொயர் என்ன நூற்றி இருபத்தொன்று பத்து ஸ்கொயர் நூறு இந்த ஆன்சர் வந்துருச்சா ஸோ எக்ஸு சிக்கல்ட்டு பத்துன்னு போட்டால் இந்த ஆன்சர் வந்துடுது ஸோ அப்போ எக்ஸ் வந்து என்ன பத்து ஸோ ஆறு வந்துட்டு பத்து சதவீதம் அடுத்து இருபத்தி ரெண்டாசம் பாருங்கள் ஒரு தொகை நான்கு வருடத்தில் கூட்டி வட்டியில் இரண்டு மடங்கு ஆகிறது அதுவே நான்கு மடங்காக எவ்வளவு ஆண்டு ஆகும் ஸோ ஃபார்மில் தான் உங்களுக்கு தெரியும் ஸோ நாலு வருஷத்தில் ரெண்டு மடங்கு ஆகுது ஏ வந்துட்டு ரெண்டு மடங்கு ஆகுது ஒரு அசல்கிற தொகை ரெண்டு மடங்கு ஆகுதுனால டூ பின்னு லீக்கிட்டோம் இந்த ஃபார்ம்னால் ஸோ இந்த சைடு இந்த சைடு பிபி இருக்கனால கேன்சல் பண்ணிக்கிறோம் மீதி இருக்கக்கூடிய அப்படி எழுதி ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் அடுத்து எத்தனை வருஷத்தில் நாலு நான்கு மடங்கு ஆகுன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நான்கு பி ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க எத்தனை வருஷம்னு தெரியாது ஸோ அதனால் அது என்னென்னு அப்படியே வச்சுக்கிறோம் ஸோ மாதிரி பிபி கேன்சல் பண்ணுறோன்னா ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் என் சீக்குவல் டு ஃபோர்னு இருக்கும் ஃபோரை வந்து டூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா ஸோ எழுதிக்கிட்டேன் ஸோ அதை வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன் ஸ்கொயர் பண்ணுறேன் எதனால் ஸ்கொயர் பண்ணுறேன் இந்த சைடு ரெண்டு ஸ்கொயர் இருக்குது அப்போ இங்கிட்டும் ரெண்டு ஸ்கொயர் நம்மளுக்கு வேணும் அதனால நான் ஓவராலாக எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணால் இங்கிட்டு ஸ்கொயர் ஆகுமா அப்போ எட்டுன்னு வந்துருமா அந்த பவரில் எட்டு சீக்குவல் டு ரெண்டு ஸ்கொயர் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துடும் இதான் மூணாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க இப்போது கம்பேர் ரெண்டாவது இக்குவேஷன் மூணாவது இக்குவேஷன் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கா ஸோ அப்போ இந்த டேம் இந்த டேம் மட்டும் இக்குங்க ஒன் பை ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் சீக்வல் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் சீக்குவல் டு எயிட் ஸோ என்ன இருக்க இடத்துல என்ன இருக்குது எட்டு ஸோ அப்போ எட்டு வருடத்தில் நான்கு மடங்காக மாறும் ஸோ எட்டுன்றது தான் சரியான ஆன்சர் இப்போ அடுத்து இருபத்தி மூணாவது பாருங்கள் கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது பத்து ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் தொடக்க அசலை போல் எட்டு மடங்காக எடுத்துக்கொள்ளும் வருடம் எவ்வளவு அப்புடின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அந்த ஃபார்ம்னால் பத்து வருஷத்தில் ரெண்டு மடங்காக மாறுதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி தான் வரும் ஓகேவா பத்து வருஷத்தில் ரெண்டு மடங்கு நான் மாறுதுனால டூ பின்னு எடுத்துக்கிட்டோம் ஸோ பிபி கேன்சல் பண்ணுன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ அடுத்து திருப்பி என்ன பண்ணுறாங்க எத்தனை வருஷத்தில் எட்டு மடங்காக மாறும்னு கேட்குறாங்க ஸோ இது எப்படி எழுதலாம் என் சீக்வல் டு எட்டு மடங்கு ஸோ பிபி கேன்சல் பண்ணோன்னா ஆர் பை ஹண்ட்ரட் என் சீக்வல் டு எட்டுன்னு வந்துடும் ஓகேவா இது ரெண்டாவது ஈக்குவேஷன் சொல்லி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணணும் இதை வந்து நம்ம அதேமாதிரி என்னன்னு மாற்றலாம் டூ க்யூப்னு சொல்லி மாற்றிடலாமா டூ க்யூப் இங்கே வந்து டூ பவர் ஒன்று மட்டும் இருக்கும் இப்போது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம் இந்த இடத்துலையும் மூணு வர மாதிரி போடணும் இந்த இடத்துலையும் மூணு வர மாதிரி போடணும் ஆக்சுவலி கரெக்டாக எப்படின்னா இப்போ பாருங்கள் ஒன்று க்யூ பண்ணுறோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை க்யூ பண்ணால் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த்ரீ இன்ட்டு டென் தேர்ட்டின் வந்துடும் டூ கியூ ஓகேவா இந்த மாதிரி வந்துடும்மா ஒன் க்யூ பண்ணால் ஸோ இப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும் என்ன வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணணும் ஸோ எப்படி எதனால் இப்போ இதை வந்துட்டு பவர் க்யூப் பண்ணால் இந்த ஒரு ஃபார்மெட்டில் வந்துடுது இப்போ இதை ஈக்குவேஷன் த்ரீன்னு வச்சுக்கலாமா ஸோ ரெண்டு சைடும் பாருங்கள் ரைட் சைடு டூ பவர் க்யூப் இருக்குது இந்த டூ பவர் டூ க்யூப் டூ பவர் க்யூப் ரெண்டுமே ஈக்குவலாகனால இந்த சைடு இருக்கக்கூடியதை என்னை மட்டும் கம்பேர் பண்ணுறோம் இந்த என்ன இங்கே என்ன இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என் சீக்வல் டூ முப்பது புரியுதா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி என் கண்டுபிடிக்கிறோம் எண் வந்துட்டு முப்பது இப்போ அடுத்து இருபத்தி நாலாவது பாருங்கள் ரூபாய் பனிரெண்டாயிரம் கூட்டு வெட்டியில் ஐந்து ஆண்டுகளுக்கு இரு இரு மடங்கு ஆகிறது மேலும் இருபது ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும் பி வந்துட்டு பன்னெண்டாயிரம் அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்கு ஆகுது அப்படின்னா இருபத்தி நாலாயிரமாக மாறிடுது அதான் அப்படி இருபத்தி நாலு நம்மளே எடுத்துக்கிட்டோம் இந்த ஃபார்ம்னால் அவங்க கொடுத்துருக்கு எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிட்டோம் ஆறு மட்டும் என்னென்னு தெரியாது ஆறு மட்டும் அப்படி வச்சுருக்கோம் ஸோ அடுத்து இந்த பன்னெண்டாயிரத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கேன் மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ கேன்சல் ஆயிரும் மீதி அழி கொடுத்தோம்னா ரெண்டு வந்துடும் மீதி இருக்க மீஜர் கிட்டம் அப்படியே இருக்குது ஸோ இங்கிட்டு பவர் அஞ்சு இருக்குது அஞ்சு கேன்சல் பண்ணணுன்னா இங்கிட்டு ஒன் பை ஃபைவ் இங்கிட்டு ஒன் பை ஃபைவால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கிட்டு பவர் ஃபைவ் கேன்சல் ஆகிரும் இங்கிட்டு டூ ஒன் பை ஃபைவ்னு வந்துடும் ஸோ இந்த ஒன் பை ஃபைவ் தான் இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன் இல்லைனா இப்படியே கூட போட்டுக்கலாம் டூ ஒன் பை ஃபைவ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இந்த மாதிரியும் கூட வச்சுக்கலாம் அடுத்து என்ன கேட்குறாங்க இந்த பன்னெண்டாயிரம் எத்தனை வருஷத்தில் இருபது வருஷத்தில் ஓகேவா எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதாவது எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ இந்த ஆர்டருக்குற இடத்துல இந்த ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் இருக்கிற இடத்துல இந்த டேர்மை மட்டும் நம்ம அப்படியே சப்ஷீட் பண்ணால் போதும் என்ன இருக்குது டூ ஒன் பை ஃபைவ் இன்ட்டு வெளில பவர் இருபது இருக்குது ஸோ இது உள்ளே வரப்ப பன்னெண்டாயிரம் டூ ஒன் பை ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டின்னு இருக்குமா அஞ்சாயிரம் பட்ஜெட் கொடுத்து நாலு வந்துடுமா ஸோ ரெண்டின் அடுக்கு நாலு ரெண்டின் அடுக்கு நாலு என்ன பதினாறு ஸோ பன்னெண்டாயிரம் இன்ட்டு பதினாறு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஸோ இருபது வருஷத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாயாக மாறும் அடுத்து இருபத்தஞ்சி வருஷம் பாருங்கள் அசல் ரூபாய் பதினெட்டாயிரத்துக்கு இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் நானூற்றி ஐந்து எண்ணில் வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ டூ இயர்ஸ் டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் ஸோ ரெண்டு வருஷத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ நானூற்றி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஸோ நானூற்றி அஞ்சு அசல் எவ்வளோ பதினெட்டாயிரம் உள்ளது பண்ணிட்டோன்னா ஆர் ஸ்கொயர் பை பத்தாயிரம்னு சொல்லிட்டு வந்துடும் ஓகேவா பத்தாயிரம் வந்துடும்மா மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ ஸோ இங்க கீழே பத்து இருக்குது இது மெனப்பிறப்ப நாலாயிரத்தி ஐம்பது பை பதினெட்டு சீக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு வந்துடும் ஓகேவா இதை ஃபுல்லாக அடி கொடுக்கணும் எப்படி அடி ரெண்டாவது பாடல் அடிக்கலாமா ரெண்டாவது பாடல் அடித்தோம் அப்படின்னா ஒம்பது இது ரெண்டாவே பாடல் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு வரும் அடுத்து இதை வந்துட்டு ரொம்ப எப்படி அடிக்கலாமா ட்ரெட்டு ஒன்று இருபத்தி ரெண்டு இருக்கும் ரெண்டாக பதினெட்டு நாலு அஞ்சு நாற்பத்தஞ்சு ஸோ நூற்றி இருபத் என்ன வரும் நூற்றி இருபத்தஞ்சி சீக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஓகேவா அப்போ ஆறு வந்து என்ன பதினஞ்சு ஸோ ஆரோடய வேல்யூ பதினஞ்சு பதினஞ்சாக நூற்றி இருபத்தஞ்சி அப்போ ஆறு வந்துட்டு பதினஞ்சு தான் இதுக்குரிய சரியான ஆன்சர் பதினஞ்சு சதவீதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் அஞ்சில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு சமக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து நம்ம பார்த்துட்டோம் இதில் ஏதாச்சும் சமக்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அதில் இருந்து கண்டிப்பாக குரூப் டூ குரூப் ஃபோர்க்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சேம் மெத்தடில் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ